பயிற்சி 2.1 பத்தாவது சம்மு எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பக எண்கள் என நிறுவுக. சார்பக எண்கள்னால் ஒன்றால் மட்டும்தான், அதாவது அந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் அந்த ரெண்டு நம்பர் தொடர்ச்சியாக இருக்கிற அடுத்த நம்பர், அதாவது 1 2 அல்லது 2 3 அல்லது 3 4 இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒன்று 2 எடுக்கலாம், அல்லது 2 3 எடுப்போம், அல்லது 3 4 அல்லது 4 5 இந்த மாதிரி இரு அடுத்தடுத்த நம்பர் எடுக்கும்போது சார்பக எண்கள்னால் அது ஒன்றால் மட்டும்தான் வகுப்படணும். அதாவது ரெண்டு நம்பருமே, இப்போ 4 நம்பரும் 4 5 பார்த்திங்கன்னா ஒன்றால் மட்டும்தான் ரெண்டுமே வகுப்படும். 2 நம்பரில் 4 வகுப்படும், 5 வகுப்படாது. அதாவது 5 நம்பரில் 5 வகுப்படும், 4 வகுப்படாது. 3 4 எடுத்திங்கன்னா 3 நம்பரால் தான் 3 வகுப்படும், 4 4 வகைப்பாட்டில் தான் வகுப்படும். ரெண்டும் காமனாக வகுப்படுதுன்னு பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் 2 வகுப்படுதுன்னா அது சார்பக எண்கள். இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள், அப்போ நம்ம இரு அடுத்தடுத்த நம்பர் எடுக்கணுன்னா எண்ணும் n+1 எடுங்க. இப்போ எண்ணுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 1+1 2 அல்லது எண்ணுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2+1 3 எண்ணுக்கு 3 கொடுத்தீங்கன்னா n+1 3+1 4 ஓகே. தொடர்ச்சியாக 2 நம்பர் வருதா, அப்போ நம்ம இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கில் எப்படி எடுக்கலாம், n×n+1 அப்படின்னு எடுக்கலாம். n மற்றும் n+1 என்பன இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் எண்க நம்ம எழுதிக்கலாம். இப்போ யூக்ளிடியன் வகுத்தல் முறைப்படி நம்ம பார்த்தோம்னா இதுதான் பெரிய நம்பர், n+1ங்கிறது என்னை விட பெரிய நம்பர். அப்போ n+1 ஓகேவா ஈக்குவல்டி n. என்னால் என்னை கொண்டு பெருக்கும்போது ஒன்றால் பெருங்க, n+1ல் எத்தனை எண் இருக்குன்னா 1 எண் தான் இருக்குது, சரியா? 1 எண். அப்போ மீதி 1 வருமா? நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எடுக்காமல் இப்படி கூட பாருங்கள், n+1 4னா அதை வந்து 3ஆல் வகுப்போம், 1 3 3 மீதி 1 ஓகேவா. இங்கே ஈவு, இது மீதி, அப்படி தானே போடுவோம். அப்போ n+1 அப்படின்னா அதை எண்ணால் வகுக்கும்போது 1 எண் மீதி 1 வரும். அடுத்தது இந்த எண்ணையும் 1 எழுதுமா, இந்த எண்ணு இந்த ஒரு 1 n=1 ஒன்றை எதால் பெருக்குனா n வரும், n=1 n. அப்போ மீதி 0 வருதா, அப்போ இதுதான் மீப்போவா, மீதி 0 மீப்போவா 1 n×n+1 மீப்போவா 1 இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களின் மீப்போவா 1 ஓகேவா. இப்போ அடுத்தடுத்த மிகை முழுக்களின் மீப்போவா அப்படின்னா அடுத்தடுத்த நம்பரோட மிகை முழுக்களின் மீப்போவா 1 வருதுன்னா அது சார்பக எண்கள் ஓகேவா. எந்த 2 நம்பருக்கு மீப்போவா 1 வருதோ, அதாவது காமனாக வகுக்கக்கூடிய எண் 1 வருதோ அதுக்கு பேர் தான் சார்பக எண்கள். இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பக எண்களாகும்.